கேப்டனோட மறைவையொட்டி அனைத்து படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக நடிகர் சங்கம் அறிவித்தாங்க. அதை தொண்டு மீண்டும் பார்த்திங்கன்னா இப்போ படப்பிடிப்பு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அப்படி அவர் நடிச்சிட்டு இருக்க படம் வேட்டையன் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் லுக்கை ரிலீஸ் பண்ணாங்க. ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டைட்டில் லுக்கு அந்தளவுக்கு வரவேற்பு கிடைச்சிது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்துலையும் நடித்து முடிச்சிருக்காரு. ஒரு சின்ன கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார். ஆனால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்ன படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை, ஜனவரி 26 ரிலீஸ்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் படமும் நம்ம தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படமும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 171 படத்தில் நடிக்க போகிறார். தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படம் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் போகிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அது தவிர சன் பிக்சர்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு 3 படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நெல்சனை வச்சு ஒரு படமும், மேலும் புது டைரக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்த பேட்ட படம் எடுத்த கார்த்திக் சுப்ராஜ் ஒரு டைரக்டர், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இளம் இயக்குநர்கள் யாரெல்லாம் கூட்டு வரலாம் அப்படின்னு பண்ணுறாங்களாம். மேலும் ஷங்கரை வச்சு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது எந்திரன் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபத்தை ஈட்டி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதா சொல்லப்படுது. ஷங்கர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் படங்களில் ரொம்பவே பிஸியாக பணியாற்றிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட இணைய அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸ் அவங்க போட்ட பிளான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. மேலும் சிவாஜி படம் எடுத்தப்பவே அதோட பார்ட் 2 எடுக்கலான்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வந்து விருப்பப்பட்டதாகவும், நம்ம ஷங்கரும் பார்த்தீங்கன்னா அதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்தியன் 2லேயே ஊழலை பத்தி தான் பேச போறாங்க. அதோடைய சின்ன இந்தியன் கம்பேக்னு சொல்லிட்டு அந்த டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்ததுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கர் எடுக்க போற சிவாஜி 2 பார்த்தீங்கன்னா ஊழலை பத்தி தான் பேசும். ஆனா சங்கர் வந்து அதுக்கு முன்னாடி 3.0 படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதாக சொல்லப்படுது. நம்ம ரஜினி பார்த்தீங்கன்னா 2.0 பக்காவாக நடிச்சிருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அது குடும்ப சம்மந்தப்பட்ட படமாக இல்லாத போச்சு. 3.0 பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு தரமான கமர்ஷியல் படமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஷங்கர் வந்து பார்த்து பார்த்து அந்த படத்தை உருவாக்கிட்டு வரதாக சொல்லப்படுது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஷங்கரும் ரஜியும் இணைய போகிற படம் தொடங்கப்படும். அதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.